வணக்கம் அன்பர்களே, இன்று நாம் எளிய எந்திரம் என்ற தலைப்பில் பார்க்க உள்ளோம். எளிய எந்திரம் என்றால் என்ன அன்பர்களே? எளிய எந்திரம் எனப்படுவது குறைந்த அளவு சக்தியை பயன்படுத்தி ஒரு வேலையை எளிதாகவும் விரைவாகவும் செய்து முடிக்க உதவும் கருவி. இதனை நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கலாம். தொடர்ந்து மாணவர்களே, நெம்புக்கோல் என்றால் என்ன என்பதை நாம் அறிவோம். இங்கு உள்ள படத்தை பாருங்கள் மாணவர்களே. இப்படத்தில் சக்தி, ஆதாரதானம், பலு ஆகிய மூன்று வகையை இங்கு நாம் பார்க்கலாம். முதலாவதாக மேற்கண்ட படம் மாணவனுக்கும் பலுவுக்கும் இடையே இருக்கும் செங்கல் ஆதாரதானமாகும். படத்தில் பார்த்தீங்கன்னா மாணவனுக்கும் பலுவுக்கும் இடையே இருக்கும் செங்கல் வந்து ஆதாரதானமாகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, பலுவை தூக்க தரப்படும் விசை சக்தியாகும். இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பலு வந்து தூக்குவதற்கு அங்கு சக்தியை பயன்படுத்தப்படுகின்றது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நகர்த்தப்படும் பொருள், இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அங்க பொருள் பயன்படுத்துறாங்க, அங்க பயன்படுத்துற பொருள் பார்த்தீங்கன்னா மண் முட்டை. ஸோ இந்த மண் முட்டை எனப்படுவது பலுவாகும். மீண்டும் ஐயா கூறுகிறேன், முதலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பலுவுக்கும் மாணவனுக்கும் இடையே இருப்பது அங்கு செங்கல், அது வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதாரதானம், ஓகேங்களா, அது தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பலுவை தூக்க தரப்படும் விசை, அந்த பலுவை தூக்குவதற்காக நாம் மனிதன் அந்த மனிதன் சக்தியை பயன்படுத்துகிறார், சரிங்களா மாணவர்களே? தொடர்ந்து பலு, சக்தி, ஆதாரதானம், இந்த மூன்றும் அடிப்படையில் நாம் அன்றாட வாழ்க்கையில் காணக்கூடிய செயல்களை பார்ப்போம். நெம்புக்கோல் ஒரு முனையில் தரப்படும் சக்தியை கொண்டு மறுமுனையில் இருக்கும் பலுவை நகர்த்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த நெம்புக்கோல் எனப்படுவது கூறப்படுவது என்னவென்றால், இங்கு இந்த நெம்புக்கோலை பயன்படுத்தி சக்தியை கொண்டு மறுமுனையில் இருக்கும் பலுவை அது நகர்த்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. இங்க பாருங்க மாணவர்களே ஒரு உதாரணம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நாம் முதல் வகை நெம்புக்கோல் என்று கூறுவோம். அதன் அடிப்படையில் இங்கு கத்திரிக்கோலை நாம் பார்க்கலாம். முதலாவதாக இங்கு நடுவில் இருப்பது ஆதாரதானம், சரிங்களா மாணவர்களே? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கு சக்தியை பார்க்கலாம். சக்தி எனப்படுவது நாம் கையில் பிடித்திருப்பது, நாம் கையில் பிடித்து வெட்டுகிறோம் என்று அல்லவா, அந்த கையில் பிடித்து கொண்டிருப்பதை நாம் சக்தி என கூறுவோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கு நாம் எதை வெட்டப் போகிறோம், அது அந்த இடத்தில் பலுவாக நினைக்கப்படுகின்றது. இதனை நாம் முதல் வகை நெம்புக்கோல் என்று கூறுவோம். இந்த முதல் வகை நெம்புக்கோலில் ஆதாரதான அமைந்துள்ளது, சரிங்களா மாணவர்களே? தொடர்ந்து நாம் இரண்டாம் வகை நெம்புக்கோல் பற்றி அறிவோம். இந்த தள்ளு வண்டியில் நடுவில் இருப்பது பலு. உதாரணத்திற்கு நீங்க மண்ணை நிரப்பியிருப்பீங்க, கற்கள் எதையும் நம்ம அந்த இடத்தில் இருக்கு இருக்கும் அல்லவா, அதை நாம் பலு என்று கூறுவோம். இந்த இடத்தில் நாம் கையை பிடித்து கொண்டிருப்பது சக்தி. இந்த கையில் நம்ம பிடித்து கொண்டு நாம் பொருளை நகர்த்துகின்றோம் அல்லவா, அங்கு நாம் சக்தியை பயன்படுத்துகின்றோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆதாரதானம் எனப்படுவது அங்கு உள்ள சக்கரம், சக்கரத்தில் வந்து இயங்குகின்றது, அது ஆதாரதானம் என்று நாம் கூறுவோம். இதனை நாம் இரண்டாம் வகை நெம்புக்கோல் என்று நாம் கூறுவோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மன்னர்களே, மூன்றாம் வகை நெம்புக்கோலில் இங்கு ஒரு மீனவன் மீன் பிடிப்பதை நாம் இங்கு பார்க்கலாம். இங்கு அவன் மீன் பிடிக்கும் பொழுது அந்த இடத்தில் அவன் கைகளை பயன்படுத்தி அங்குள்ள பயன்படுத்துகின்றான். இதை அவன் பயன்படுத்தி அந்த தூண்டிலை பிடித்திருப்பான் அல்லவா, அந்த தூண்டில் பிடித்திருப்பதை நாம் சக்தி என கூறுவோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பலு எனப்படுவது நாம் எதை அவன் பிடித்து கொண்டிருக்கிறான், அதாவது எதை அவன் பிடிக்கப் போகின்றான், மீன். ஸோ மீன் எனப்படுவது இந்த இடத்தில் பலு என்று கூறலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, ஆதார தானம் எனப்படுவது மாணவனுடைய அந்த மீன் பிடி பிடிக்கும் பகுதி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மாணவனுக்கு அங்கு நாம் ஆதாரதானம் என கூறுவோம். நாம் கை பிடித்திருப்பது, நாம் தூக்கும் பொழுது அந்த கையை பிடித்து கொண்டிருப்பது, அதை நாம் சக்தி என கூறுவோம், சக்தி என்று நாம் கூறுவோம், சரிங்களா மாணவர்களே? நன்றி மாணவர்களே.